அரசியல் அதிகாரத்தை சேரிக்கு கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டான். இங்கே ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாரத்தை அப்படியே ஏங்கி பார்ப்பான். இங்கே காங்கிரஸில் பெரிய பணக்காரன் பண்ணையார், பெரிய ஜாதியை சேர்ந்தவன் இருப்பான். அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி அரசியல் தெரிந்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை அண்ணாவை முதலமைச்சர் ஆக்கியது எது? அண்ணாவுடைய அறிவுக்கு மக்கள் ஓட்டு போடல. யாருடைய புரட்சி தலைவராக்கியது? அண்ணாவை முதலமைச்சராக்கியது. அண்ணாவை முதலமைச்சராக்கியது எம்ஜிஆருடைய துப்பாக்கி குண்டு. கருணாநிதியினுடைய அரசியல் சங்கத்தமிழ் பத்துப்பாட்டு பதினொன்று கீழ் கணக்கு குரல் ஓவியம் எந்த ஓவியம் எடுபடல. நீங்க எம்ஜிஆருடைய ரோல் மாடல் ரெண்டே பேர். முழு நேர குடிகாரனா மாறி போயிட்டார். எம்ஜிஆர் எனக்கு பெருசா என்ன பாதிப்பை உண்டாக்கல. எம்ஜிஆர் தான் தலைவன். கருணாநிதி திரும்ப போதையில் இப்போ விஜய் அஜித் ரசிகர் மன்றம் இருக்கானுங்கள, இதே மாதிரி போதையில் கடந்த எங்களை போதை தெளிய வைத்தவர்கள். நடிகர் என்று நம்பி வந்தோம் எம்ஜிஆர், அவன் தலைவனாக இருக்கிறான். தலைவர் என்று நம்பி வந்தோம். உடம்பு ஊரா மின்சாரம் காயம் போட்டு உடம்பு ஊரா எரிஞ்சிருக்கு. இது இலங்கையிலிருந்து கூட்டி கொண்டு வந்து நீங்கள் கருணாநிதியை சந்திக்க வைத்து அது வரைக்கும் வேண்டாம் வெறுப்பாக உட்காந்துருக்கார். அப்போ தான் ஐயா 50 லட்சம் ரூபா பணமாக வேணும். ரைட், இந்த உலகத்திலே இல்லை பிரபாகரன். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு எங்கள் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காக புரட்சி தலைவர் பொன்மனச்சிம்மல் இதயக்கனி டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவரை பற்றி கொஞ்சம் எங்கள் நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். எம்ஜி ராமச்சந்திரன் என்கின்ற மருதூர் கோபால மேனன், இதுதான் அந்த எம்ஜிஆருடைய சுருக்கம். மருதூர் கோபால மேனன் மகன் ராமச்சந்திரன், இதுதான் எம்ஜிஆருடைய சுருக்கம். இது தமிழக அரசியலில் உண்மையாகவே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திய பெயர் என்று சொன்னால் அதுக்கு வந்து மறுக்க முடியாது. அதற்கு பின்பு ஜெயலலிதாவுக்கு புரட்சி தலைவி அதெல்லாம் செயற்கையாக இருக்கும். என்ன காரணம்னா, அதாவது அரசியல் அதிகாரத்தை சேரிக்கு கொண்டு போய் சேர்த்தவர் எம்ஜிஆர். இது யாருமே சொல்லியிருக்க மாட்டான். சேரி மக்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் மீட்டெடுத்தவர் எம்ஜிஆர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு இடத்துல ஓட்டுநராக இருக்கார், பாலுன்னு பேர், பாலன். அவர் வந்து இந்த மவுண்ட் ரோடில் அறிவாலயத்துக்கு ஏற்ற மாதிரி பேரல் ரோட்டில் குடியிருக்கிறார். அண்ணாதிமுகனுடைய ஒரு எம்ஜிஆருடைய தொண்டர். ஆமாம், அவங்க மாமனார் எம்ஜிஆர் காலத்திலேயே அந்த பகுதியினுடைய கிளைக்கழக செயலாளர். அப்போ அவர் சொன்னார், திமுக அதாவது காங்கிரஸ் கிட்ட திமுக ரெண்டு பேருமே வந்து திமுக காங்கிரஸ் வந்து பண்ணையார்களுடைய கட்சி, அந்த பண்ணையார்களிடமிருந்து அதிகாரத்தை மீட்டெடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். நடுத்தர வர்க்கத்தோடு அது தக்க வைத்துக் கொண்டது அதிகாரத்தை, கீழே வரைக்கும் போல. அப்போ திமுக இருக்கக்கூடிய அந்த நடுத்தர வர்க்க ஆட்கள் வந்து அரசியல் பண்ணுவான். அப்போ இந்த தலித் மக்கள் சேரி மக்கள் ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட இங்க ரொம்ப அடித்தளத்தில் இருக்கிறவனுக்கு அதிகாரத்தை அப்படியே ஏங்கி பார்ப்பான். இவன் வந்து வட்ட செயலாளர், காங்கிரஸ்காரன், எம்எல்ஏக்கள், பெரிய பெரிய ஜமீன்தார்கள். அப்போ அடுத்த கட்டம் வந்து அதிகாரம் எங்கே வந்ததுன்னா திமுகட்ட வந்தது. அதற்கு அடுத்த கட்டம் இருக்கக்கூடிய அந்த சேரியில் இருக்கக்கூடிய தலித் மக்கள்கிட்ட அதிகாரம் எப்படியாவது நமக்கு கிடைக்காதா ஏங்கி பார்த்த பொழுது அந்த அதிகாரத்தை எடுத்து கொண்டவர்கள் தான் எம்ஜிஆர் கட்சி. அதாவது விசில் அடித்தான் குஞ்சுன்னு சொல்லி தான் பத்திரிகைகளே எழுதுவான். நீங்கள் காங்கிரஸில் பெரிய பணக்காரன் பண்ணையார், பெரிய ஜாதியை சேர்ந்தவன் இருப்பான். திமுகவில் இடைப்பட்ட சாதி இருப்பான், ஆனால் கீழ்ப்பட்ட சாதிட்ட அதிகாரம் வேணும் என்பதற்காக அவன் எம்ஜிஆரை தேடி கண்டுபிடிக்கிறான். அப்போது எம்ஜிஆர் என்பவர் அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரத்தை மீட்டு கொடுத்தவர். அதனால தான் அவரை புரட்சி தலைவர் என்று சொல்வதற்கு அந்த பதம் தான் பொருந்தும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் இப்போ அந்த அதிகாரம் யாரால் மீட்டெடுக்கப்பட்டிருக்குன்னா திருமாவளவனால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சேரியில் இருக்கக்கூடிய அந்த தலித் மக்கள், அதாவது அப்போ ரொம்ப அடக்கப்பட்ட மக்களுடைய தலைவனாக இன்றைக்கி வந்து திருமாவளவன் இருக்கார். அடங்க மறு அத்து மீறு திருப்பி அடி, இந்த வசனம் எம்ஜிஆர் காலத்திலே வந்துருச்சு. எம்ஜிஆர் காலத்தில் எப்படி வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள்
மிக தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் பூராமல் குறிப்பாக அருந்ததியர்களோ பறையர்களும் பல்லர்களும் எம்ஜிஆர் கட்சியில் தான் இருப்பான். சமூகத்தில் அருந்ததியர்கள், நீ கோயம்புத்தூர் கொங்கு பெல்ட்டு பூராமல் அருந்ததியர்கள் இருக்கிற அருந்ததியர்கள் ஓட்டு எப்பவுமே யாருக்கு விழுகும், ரெட்டலைக்கு அப்படியே விழுந்துடும். அதே போல் தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களுடைய பறையர்களுடைய பறையர்கள் அப்படியே யாருக்கு ஓட்டு போட்டுருவான், எம்ஜிஆர் ஓட்டு போட்டுருவான். தென் மாவட்டங்களுடைய பல்லர்கள் என்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கி யார், எம்ஜிஆர் தான். ஆனால் நீங்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது நீங்கள் நாடாறு முக்குளத்தூர் முதலியார் இப்படி நீங்கள் மேல்தட்டு இடைத்தட்டு சாதிகளுக்கான அதிகார மையமாக இருந்தது. அதை உடைத்து உருத்தெரியாமல் ஆக்கியவன் யார் கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் தான். கீழ்மட்ட நீங்கள் கோயம்புத்தூரில் மலரவன் ஒருத்தர் மார்க்கெட்டில் பூ ஊத்துட்டு இருந்தவர், மார்க்கெட்டில் பூ கடைக்கு ஒன்றும் பெரிய கொள்முதல் தேவையில்லை. இப்போ நீங்கள் பூக்கடையில் போய் ஒரு 500 ரூபாய்க்கு பூ வாங்கினீங்கன்னா கடை ஃபுல்லாக இருக்கும். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு பூ வாங்கினீங்கன்னா இப்போ பெண்கள் என்ன பண்ணுறாங்க, 100 ரூபாய்க்கு தான் பூ வாங்குறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் போய் நீங்கள் அது ஒரு கிலோ இது ஒரு கிலோ இது ஒரு கிலோ 3-4 கிலோ 5 கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு கிலோவை 15 ரூபா தான். அப்போது 7 கிலோ பூ வாங்கினீங்கன்னா ஒரு பை நிறைய வந்துடும். ஒரு தட்டு, ஒரு கூடை, ஒரு கொடை, வெயிலுக்கு ஒரு கொடை, இது சில பெண்கள் கொடையும் போடுறதில்லை. அப்போது அந்த 100 ரூபா பூ 500 ரூபாய்க்கு வித்துடும். 100 ரூபா பூ கோயம்பேடு மார்க்கெட்டில் 100 ரூபாய்க்கு 100 ரூபாய் கொள்முதலுக்கு வாங்கப்படுகிற அந்த பூ பெண்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் மட்டும் ஒரு 2000 பேர் 3000 பேர் விற்கிறாங்க. நீங்கள் தெருவில் விற்கிறாங்கள, இப்படி தெருவில் வித்துட்டு இருந்தவர் தான் கோவை மேயர் மலரவன். பூ வித்துட்டு இருந்தவர் தான் கோவையுடைய மேயர் எம்எல்ஏ எல்லாம் அவர் தான். எம்ஜிஆர்கிட்ட அந்த கட்சியில் இருக்கிற சைக்கிள் கடை வச்சுருக்கிறவன் அவர் எம்எல்ஏ எம்பி. எம்ஜிஆர் கட்சியிலிருந்து தள்ளுவண்டி வச்சுருக்கிறவர் எம்எல்ஏ எம்பி. அமைச்சர்கள் பூராமே பாதி பேர் அடையாளமே தெரியாதவர்கள் தான், அடையாளமே தெரியாதவர்கள் தான். திருப்பூரை பொறுத்தவரை திருப்பூரில் வந்து ஒரு குறிப்பிட்ட கொங்கு வேளாளர் சமூகம் தான் அதிகாரத்துக்கு வருவாங்க. ஆனால் அந்த கொங்கு வேளாளர் சமூகம் அது பெரிய அதிகார மையமாக இருக்கக்கூடிய ஊரில் ஒரு மலையாளி மணிமாறன் கொரோனாவாக வர்றார், எம்எல்ஏ வர்றார், அதிகாரம் பூரா அவர்கிட்ட போயிருது, மேல் ஜாதி பூரா போய் அவர் கை கட்டி நிற்கிறான். அதே போல் தாராபுரத்தில் ஐயாச்சாமி, இப்படி தமிழ்நாடு முழுக்க, சென்னையில் மதுசூதனன், சென்னையில் நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணது மதுசூதனன், இப்படி சைத துரசாமி, இப்படி கீழ்மட்ட ஆட்கள் வந்து அதிகாரத்துக்கு வந்து எம்எல்ஏ எம்பி மேயர் மாநகர மேயர் சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு மில்லில் ஒரு மிக சாதாரணமான ஒரு தொழிலாளி என்ன வர்றாரு, சென்னையினுடைய மேயராகிறார். எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்த அத்தனை பேருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக கீழ்த்தட்டில் இருந்தவர்கள் பூராமல் அதிகார வக்கமாக மாற்றியவர் எம்ஜிஆர். அதனால தான் அவருக்கு புரட்சி தலைவர் என்று பெயர் சொல்வது சால பொருத்தம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அரசியல் தெரிந்த கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர்கிட்ட எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரை அரசியல் பண்ணவே முடியல. அண்ணா, அறிஞர் அண்ணா மிகப்பெரிய திராவிட இயக்கத்தில் மிகப்பெரிய தூண், அவரால் அரசியலே பண்ண முடியல. எம்ஜிஆரை எம்ஆர் அதான் சுட்டு போட்டார். சுட்டு விட்ட பிறகு 67 ஆஸ்பத்திரியில் இருக்கார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் கழுத்தில் ஒரு பெரிய கழுத்து பட்டையை போட்டுட்டு பனியனோட லுங்கியோட அந்த மருத்துவமனை போட்டாதான் அண்ணாவை முதலமைச்சராக்கிச்சு. அண்ணாவை முதலமைச்சராக்கியது எது, எம்ஜிஆர் உடைய எம்ஜிஆரை சுடப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டு, துப்பாக்கி ரவை, இப்படி. அப்போ அவர் புரட்சி தலைவர் தானே, அண்ணா அண்ணாவுடைய அறிவுக்கு மக்கள் ஓட்டு போடலை. யாருடைய துப்பாக்கி குண்டுக்கு எம்ஆர் ராதா சுட்ட அந்த துப்பாக்கி குண்டு தான் எம்ஜிஆரை புரட்சி தலைவராக்கியது, அண்ணாவை முதலமைச்சராக்கியது. அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு, அண்ணா முதலமைச்சராகிற பொழுது காங்கிரஸுடைய கலாச்சாரம் இறுதி காலத்துக்கு வந்துருச்சு. இன்று வரை அந்த ஆட்சிக்கு வரவே முடியல. இதை இந்த அரசியலை முற்றுப்புள்ளி வைத்தவர் யார், எம்ஜிஆர். இப்போ அதே போல் கருணாநிதிக்கு எம்ஜிஆருக்குமான கருத்து வேறுபாடு, கருத்து வேறுபாடு. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கிறார், 77 முதலமைச்சர். 5 வருடங்களில் எம்ஜிஆர் இந்த மக்கள் பூரா அவர் முதலமைச்சர் உட்கார வச்சுட்டார். 5 வருஷத்தில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எம்ஜிஆரே எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி எம்ஜிஆருடைய அறிமுகம் வந்து அண்ணாவை முதலமைச்சராக. 67 அண்ணா மறைந்த பிறகு அதே எம்ஜிஆருடைய வாக்கு வங்கி தான் 69 கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராச்சு. அப்போ அண்ணாவை முதலமைச்சராக்கியது எம்ஜிஆருடைய துப்பாக்கி குண்டு, எம்ஜிஆர் கருணாநிதியை முதலமைச்சராக்கியது எம்ஜிஆருடைய கிளாமர். 77 வரை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கிறார். 72 77 வரை நீங்கள் அதிமுக அரசியல் செய்து ஆரம்பித்த பிறகு 5 வருடங்களில் எம்ஜிஆர் முதலமைச்சர்.
ஐந்து வருடத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சர். கருணாநிதியினுடைய அரசியல் சங்க தமிழ் பத்துப்பாடு பதினொன்று கீழ் கணக்கு குரல் ஓவியம் எந்த ஓவியம் எடுபடலை யார்கிட்ட? எம்ஜிஆர்கிட்ட. எம்ஜிஆருக்கு வந்து மிகப்பெரிய இலக்கிய அறிவு இல்லை, அரசியல் அறிவு இல்லை, அரசியல் அறிவு இல்லை. அவரை சாணக்கியர் என்று சொல்லான்னு சொன்னால் யதார்த்தவாதி. நீங்கள் மேடை தமிழ் பேச தெரியாது, அலங்கார தமிழ் பேச தெரியாது, மக்கள் ஏழை மக்களினுடைய நாடி துடிப்பை அறிந்தவன், வேற எதுவுமே இல்லை. நீங்கள் சொன்னீங்க அவர் ஒரு யதார்த்தவாதி, அவர் வந்து ஒரு வெளிப்படையாக இருப்பாருன்னு. எம்ஜிஆர் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிக்கும், அரசியலில் வர்றதுக்கு காரணம் அது வந்து ஒரு லக்கா இல்லாட்டினா வந்து அவருடைய அந்த வெளிப்படைத்தன்மையாக? யதார்த்தவாதி தான். அதாவது பல உதாரணங்கள் அடிக்கிட்டே போகலாம். சிவாஜி கணேசனுடைய உதவியாளர், கார் ஓட்டுநர், திருமணத்துக்கு சிவாஜிகிட்ட பணம் கேட்குறார். அவர் 10,000 ரூபா பணம் கொடுக்குறார். 10,000 ரூபா வச்சு திருமணம் நடத்த முடியாது, மகளுக்கு நகை எடுக்க முடியாது, சீர சிணத்தி கல்யாணம் சாப்பாடு போட முடியாது. கலங்கிய கண்களோடு அந்த சிவாஜியினுடைய மனைவியும் பொண்ணு, பொண்ணை கூட்டிகிட்டு போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க. மணப்பெண் தந்தை மூணு பேர் கலங்கிய கண்களோடு வெளியேறுகிறார்கள் சிவாஜி வீட்டிலிருந்து. அப்போது அந்த ஓட்டுநருடைய மனைவி சொல்கிறார், நம்ம எம்ஜிஆரை போய் பார்க்கலாம். ஓட்டு நீங்கள் கார் ஓட்டுறது யாருக்கிட்ட? சிவாஜிகிட்ட. சம்பளம் வாங்குறது யார்கிட்ட? சிவாஜிகிட்ட. அந்த திருமணத்துக்கு தலைமை யார்? சிவாஜி. ஆனால் கொடுக்கப்பட்ட பணம் 10,000 ரூபா. அன்றைக்கி 10,000 ரூபா பெரிய காசு, நான் அதை குறைவாக சொல்லலை, ஆனால் 10,000. அந்த அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு சீர்வரிசை, ஒரு நகை, புடவை, ஒரு 50 பேர் சொந்தக்காரன் சோறுகிறு, மண்டபம், சத்திரம், இதுக்கு 10,000 ரூபா 10,000. அப்போது அவர் நேராக ஆட்டோவில் போய் போன இடம் எங்கே? எம்ஜிஆருடைய ராமாபுரம் தோட்டம் போய் இந்த மாதிரி சிவாஜியுடைய டிரைவர் ஓட்டுநர் வந்திருக்கேன். ஸ்டுடியோவில் பார்ப்பாங்கல்ல எம்ஜிஆருக்கு டிரைவர் கார், நீங்கள் ரெண்டு கார் தான் இருக்கும் அன்னைக்கு, இவருக்கு ஒரு கார், அவருக்கு ஒரு கார், இவர் ஓட்டுனர், அவர் ஓட்டுனர். வரச்சொல்லு மேலே போனார், நீ வருவீன் எனக்கு தெரியும். யார் சொன்னது? எம்ஜிஆர். பணம் கொடுத்துருக்க மாட்டானே? ஆமாம் ஐயா, பார்த்தா இந்தா நீ வருவீன்னு தெரியும், இந்தா ஒரு பெரிய தொகை. அந்த தொகையை கொடுத்து எவ்வளோ சார் கொடுத்துருப்பார்? அவர் 10,000 ரூபா 50,000 ரூபா கொடுத்தா சொன்னார். 50,000 ரூபா அன்றைக்கு 50,000. நீங்கள் எவ்வளோ பெரிய காசுன்னு பாருங்கள், 84-85 கிலோ 50,000 ரூபாய் வச்சு அவர் எப்படி பார்த்தாலும் நீங்கள் சென்னையில் வந்து குறைந்தபட்சம் ஒரு பொண்ணுக்கு சீர் சினத்தி சத்தனங்கிறதுனால ஒரு 50,000 ரூபாய் கல்யாணம் பண்ண முடியாது. அப்போது பணி செய்வது சிவாஜிகிட்ட, பணம் கொடுத்தது எம்ஜிஆர். இது அவருடைய மனிதாயம். சரி, அவர் டிரைவர் வந்து இவர்கிட்ட இந்த பணத்தை வாங்கிட்டார், இது கண்டிப்பாக சிவாஜி அவர்களுக்கு தெரிய வரும்ல, தெரிய வந்திருக்கும்ல? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் இது சொல்ல, அவர் என்ன செய்ய முடியும்? அவன் பணம் கொடுக்க, அவனுக்கு பணம் இருக்குது கொடுக்குறாயா? நான் அவனுக்கு பொண்டாட்டி உள்ள குழந்தை ஊட்டி ஒன்றும் இல்லை. சிவாஜியுடைய வார்த்தை என்ன வார்த்தை? என்ன அவனுக்கு பொண்டாட்டி உள்ள குழந்தை ஊட்டி ஒன்று? எனக்கு அப்படி இல்லையா? எனக்கு ஒரு கார்ப்பரேஷன் இருக்கியா? எனக்கு ஒரு உள்ள கார்ப்பரேஷன் அவ்வளோ கூட்டம் இருக்கியா? எனக்கு இதை நான் காப்பாற்றணுமா இல்லையா? அதே தான் சொல்கிறேன். அப்போது எம்ஜிஆரை பொறுத்தவரை உண்மையாகவே கொடை வள்ளல். இந்த கொடை வள்ளல் யார்கிட்ட கற்றுட்டார் கேட்டிங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆருடைய ரோல் மாடல் ரெண்டே பேர். ஒருவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், 29 வயசில் இந்த வரலாறுகளை பூரா இலக்கியங்களை பூரா பாட்டாக சொல்லிட்டு இறந்து போன பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டையார் தான் எம்ஜிஆருடைய படங்களில் 26 பாடல்களில் பாடுறார். நீங்கள் எம்ஜிஆருடைய அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, ஆறிலும் சாவு 100 சாவு, தாயகம் காப்பது கடமை. இது எம்ஜிஆருடைய நீங்கள் திராவிட இயக்கத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திய பாட்டு. திராவிட இயக்கத்தை நீங்கள் அண்ணாவுக்கு கிடைக்காத மரியாதை, கருணாநிதிக்கு கிடைக்காத மரியாதை, நீங்கள் பெரியாருக்கு கிடைத்த அதே மரியாதையை எம்ஜிஆருக்கு உயர்த்திய பாட்டு. எழுதியவர் பட்டுக்கோட்டை. அப்போது எம்ஜிஆர் வந்து திராவிடத்தினுடைய அடையாளமாக பார்க்கப்பட்டார்கள். நீங்கள் இந்த பாட்டை கேட்குற பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன இயற்கையாகவே உணர்ச்சி வசப்படுவான். ஆறிலும் சாவு 100 சாப்பு சாவு தாயகம் காப்பது கடமையடா அப்படின்னு நீங்கள் அந்த அதான் உணர்ச்சி தூண்டுகிற பாட்டு. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா. இது மிகப்பெரிய எம்ஜிஆருக்கு ஒரு எழுச்சியை உண்டாக்குச்சு. அப்போது எம்ஜிஆர் என்பவர் நீங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர ஒரு யதார்த்தவாதி. அதே போல் அவளுக்கு சினிமா ரோல் மாடல் யாருன்னு கேட்டிங்கன்னா என்எஸ் கிருஷ்ணன். அவர் ஒரு யதார்த்தவாதி. நீங்கள் வறுமை, கடைசி கட்டத்தில் வறுமை, என்எஸ் கிருஷ்ணனுக்கு மிக கடுமையான நோய் இருக்கிற போது எம்ஜிஆர் அவர் பார்க்க போகிறார். தன்னுடைய குரு அப்படிங்கிற மரியாதையில் போன உடனே ஒரு 100 ரூபா கட்டை ஒரு கட்டை எடுத்து அப்படியே தலைவாணி கடையில் வைக்கிறார். இவர் எவ்வளோ வள்ளல், அவர் எவ்வளோ பெரிய வள்ளல் பாருங்க, ஒரு 2 வள்ளல்கள். அப்போ சொன்னாரா, ராமச்சந்திரா முழு நோட்டாக கொடுக்குறியாப்பா, சில்லறையாக மாற்றி கொடுப்பா, என்கிட்ட வர்றவன்லாம் வருவாங்க, அவனுக்கு கொடுக்கணும். அப்போ கூட தனக்குன்னு அந்த கேட்கல. அப்போ என்ன மனநிலையில் இருக்காரு? வர்றோம், நிறைய கஷ்டத்தில் வருவான்ப்பா, அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும்ப்பா. எம்ஜிஆர் அப்படியே கல்லை தண்ணி விட்டார். அந்த நன்றி கடனுக்காக
என்எஸ்கே உடைய மகனை மந்திரியாகிறார். என்எஸ்கே மகனை மந்திரியாகிறார். அவர் எனக்கு அவர் முழு நேர குடிகாரம் மாறி போயிட்டார். அவர் அரசியலுக்கே வராமல் இறந்து போயிட்டார். அப்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் என்எஸ்கே கிருஷ்ணனால் வார்க்கப்பட்டவர் எம்ஜிஆர். இரண்டு பேருக்கு இரண்டு பேரிடம் இருந்த அந்த வள்ளல் குணம்தான் எம்ஜிஆரை உயர்த்தியது. எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் எம்ஜிஆர் வீட்டுக்கு யா தோட்டத்துக்கு யார் போனாலும் சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய நீங்கள் ஒரே இடம் எம்ஜிஆர் தான். நான் முத முதல்ல எம்ஜிஆர் வீட்டுக்கு போயிருக்கேன். திருப்பூர் மணிமாறன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். எத்தனாவது எந்த வயசில் சார்? எந்த வயசுனா ஒரு 18-19 வயசு இருக்கும். 18-19 வயசு போயிருக்கும்போது சாமிநாதன் ஒரு ஓஏ இருந்தார் அவருக்கு, சாமிநாதன். அப்போ வந்து இப்போ இருக்கார் ஐசரி கணேஷ். ஐசரி கணேசனுடைய அப்பா ஐசரி வேணா வந்து ஒரு எம்எல்ஏ. அவருடைய மைத்துனர் தான் நம்ம திருப்பூர் மணிமாறனுக்கு பிஏ. எனக்கு பேர் மறந்து போச்சு. திருநாராயணன். அப்போது காரில் அம்பாசன் காரில் எம்ஜிஆர் தோட்டத்தை பார்க்கணுன்னு சின்ன பையன் ஆர்வத்தில் போய் முதல் போய் இறங்கணுன்னையும் அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பான் சாமிநாதன். நீங்கள் எம்ஜிஆர் ஃபேனா சார்? எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய ஃபேன். ஆமாம், போனாச்சு. அப்போ நான் எப்போ எது வரைக்கும் எம்ஜிஆரோட ஃபேன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, விடுதலை புலிகள் வருகிற வரை நான் எம்ஜிஆர் எனக்கு பெருசாக என்ன பாதிப்பை உண்டாக்கலை. நான் வந்து எங்கள் அண்ணன் வந்து திமுக, அதனால் நான் திமுகவனுடைய ஆதரவு மனநிலையில் தான் இருந்தேன். அப்போது புலிகள் வந்த பிறகு தான் சொல்கிறான். எப்போ 83 வாக்கில் எம்ஜிஆர் தான் தலைவன், கருணாநிதி நடிகன், ஈழத்து போராளிகள் தான் வந்து சொல்கிறான். பூராமே அன்றைக்கி விடுதலை புலிகள் பூராமே துப்பாக்கி வச்சுருப்பான், ஆயுதம் வச்சுருப்பான். அரசியல் என்பது ஆயுதத்தால் தீர்மானிக்கப்பட்டதுன்னு எல்லாம் விளக்கியவர்கள் அவர்கள் தான். அதிகாரம் எங்கேருந்து வருதுன்னா துப்பாக்கி முனையிலிருந்து தான் வருது. நீங்கள் லெனின் சொல்லுவார், அதிகாரம் எங்கேருந்து வருது? துப்பாக்கி முனையிலிருந்து தான் வரும். துப்பாக்கி முனை குண்டு தான் வரும். அதாண்டு அரசியல்னார் மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின், ஸ்டாலின் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்களா. இப்போ அதே அரசியல் எங்கே புலிகள் பண்ணான். அப்போ அந்த புலிகள் வந்த பிறகு தான் சினிமா போதையில், இப்போ விஜய் அஜித் ரசிகர் மன்றம் இருக்கானுங்கள, இதே மாதிரி போதையில் கடந்த எங்களை போதை தெளிய வைத்தவர்கள் ஈழத்து தமிழர்கள் தான். அவன் தான் சொன்னான், நடிகர் என்று நம்பி வந்தோம் எம்ஜிஆரை, அவன் தலைவனாக இருக்கிறான். தலைவர் என்று நம்பி வந்தோம் யாரை? கருணாநிதியை. அவன் நடிகனாக இருக்கிறான். நடிகன் தலைவனாக இருக்கான், தலைவன் நடிகனாக இருக்கான். எங்களுக்கு அந்த பித்தத்தை தெளிய வைத்தவர்கள் ஈழத்தமிழர்கள் தான், அந்த விடுதலை புலிகள் தான். அப்போது எம்ஜிஆர் எனக்கு எம்ஜிஆர் பிடிக்காது. அது இருந்தாலும் நீ அங்கே போய் இருக்கிற காலத்தில் ஜஸ்டின் வர்றார், டிஸ்கோஸ் சாந்தியுடைய அப்பா. சாப்பிட்டியா சாப்பிட்டியா சாப்பிட்டியா, சாப்பிட்டா அடிப்பானாலும் சாப்பிட்லேன்னு அடிப்பானான்னு தெரியலையே அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்னை விட்டுட்டு சாமிநாதன் சாப்பிட போயிட்டார். சாப்பிட போட்டு நான் காரில் உட்காந்துருக்கேன், காரில் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். இன்னொன்னு அந்த ஆள் மூஞ்சி சீரியஸாக வச்சுட்டு, சாப்பிட்டியா? ஒருவேளை சாப்பிட்டு வந்துட்டான்னு சொன்னால் அது சண்டை குருவான் போட்டுக்கிட்டு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு மறுபடியும் சாப்பிட்டு மூஞ்ச பார்த்து, சாப்பிட்டியா சாப்பிட்லையா? சாப்பிடல. வா, கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அங்கே ஒரு 50 பேர் என் கூட வந்தால சாமியின் அவரு போய் சாப்பிட்டுட்டு இருக்கார். காலையில் சுட சுட இட்லி கோழி குழம்பு எம்ஜிஆர் வீட்டில் முத முதல்ல சாப்பிட்டது ஒரு 20 வயசில். அப்போது இதுதான் எம்ஜிஆர். நீங்கள் யார் போனாலும் சரி, எம்ஜிஆர் வீட்டில் சாப்பிடாத அந்த கோழி குழம்பு மணக்காத ஆட்களே இல்லை. நீங்கள் எல்டிடி ஆட்கள் உட்பட என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யார் வந்தாலும் பட்னியாக இருப்பான், அவர்கள் சாப்பிடணுங்கிற அந்த ஈகை குணம் யதார்த்தமாக உள்ள ஒரே மனிதன் எம்ஜிஆர் தான். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தலைவர்கள் வீட்டுக்கு போகணுன்னே சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய யாராச்சும் இருக்காங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. நீங்கள் அதை விட இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கானல்ல, இப்போ ஜேபிஆர் இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறான், எம்ஜிஆர் எப்படி அந்த சாப்பாடு போட்டாரோ, நீங்கள் கல்வி கொள்ள தான் ஒரு சீட்டுக்கு 10 லட்சம் 5 லட்சம் வாங்கிடுவான், ஆனால் நீங்கள் அந்த அட்மிஷனுக்கு போகிறாங்கல்ல, அட்மிஷன் பெற்றோர்கள் போகும்போது இதே சாப்பாடு. அதே போல் அதிமுக பொதுக்குழு செயற்குழு நடந்தால் இதே சாப்பாடு. இதெல்லாம் யாருடைய காப்பி? எம்ஜிஆருடைய காப்பி. நான் ராஜகணேஷ், ராஜகணேஷ் இப்போ இருக்கார், நிருபராக இருக்கார். ராஜா இறந்து போயிட்டார். மூணு பேரும் வடமலையில் நடந்த ஒரு அதிமுக பொதுக்குழுக்காக போயிருந்தோம், செய்தி சேகரிக்கிறப்பா போயிருந்தோம். செய்தி சேகரித்து முடிந்த பிறகு சாப்பாடு எல்லாத்துக்கும். இப்போது சாப்பாடு வரிசையில் உட்காந்து சாப்பிட்றோம். மத்தியானம் ஒரு 2:30 இருக்கும். நாங்கள் மூணு பேர் உட்கா நாங்கள் மூணு கட்சிக்காரன் பூரா வேட்டி சட்டையில் இருப்பான், நாங்கள் வந்து பேண்ட் சட்டையில் இருக்கிறோம். சேர்ந்து எங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் நிறைய இலையில், அதாவது எம்ஜிஆர் அதிக சார், ஜெயலலிதா சசிகலா நான் விமர்சனத்துக்கு பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே அந்த எம்ஜிஆர் என்ன ஈகை குணம் இருந்தாரோ, அந்த பொதுக்குழுக்கு வருகிற அத்தனை பேருக்கும்
பிரியாணி, மட்டன், சிக்கன், மீன், என்னென்ன உணவு இருக்கோ அசைவ உணவில் அத்துணை உணவுகளும் பரிமாறப்படும். யாருடைய காப்பி? எம்ஜிஆருடைய காப்பி. அப்போ எங்களுக்கு பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் இலை நிறைய பிரியாணி போட்டான், மட்டனை போட்டான், சிக்கனை போட்டான், மீனை போட்டான், எறா சுறா புறா கிரா எல்லாம் போட்டான். போட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பித்து அவர் இலையை நாங்கள் மூணு பேர் ஒரே உட்காந்துருக்கோம். இப்போ அவர் இலையை பார்த்தா இலை காலியாக இருக்குது. எங்கள் கண்ணுக்கு முடியாது இலை நிறைய இருந்தாலும் சாப்பாடை போட்டான், இலை காலியாக இருக்குது. எங்களுக்கு மூணு பேருக்குமே ஷேக். நான் பார்த்தேன், அப்புறம் ராஜா பார்த்தாப்புல ராஜா கணேஷ் இருக்கார், அவரும் பார்த்தாரு. மூணு பேர் பார்த்தோன்னே என்னைய சாப்பாடு எங்கேயான்னு கேட்டேன். உடனே அவர் கீழே ஒரு பை, ஒரு ஜவுளி கடை துணிப்பை, துணிப்பைனா அந்த பிளாஸ்டிக்கு பை சாப்பாடு, அப்படியே அதில் வலிச்சு போட்டார். என்ன ஏன்னு கேட்டேன். வீட்டில் எல்லாம் குழந்தை குட்டிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால் இதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னாரு. போய் நீங்கள் சாப்பிடுங்க, ஏன் நாங்கள் வாங்கி தர்றோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு மாதிரி கண் கலங்கிட்டார். மறுபடியும் அந்த சப்ளையர் கூட அதை போட சொன்னோம். அவர் சாப்பாடு போட்டாங்க, சாப்பாடு கூட சாப்பிட்டா சாப்பிட எங்களுக்கு நண்பராகிட்டார். ஆன பிறகு அவர் பார்சல் கொடுப்பார், நிறையா கொடுப்பார். நாங்கள் மூணு பேர் சொன்னோடனே அந்த சப்ளையர் முழுசாக போட்டார். போட்ட பிறகு எங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் சட்டையை கழட்டி காமிச்சார். உடம்பு ஊரா மின்சாரம் காயம் போட்டு உடம்பு ஊரா எரிஞ்சிருக்கு, உடம்பு ஊரா எரிஞ்சிருக்கு. என்னையான்னு கேட்கும்போது தான் சொன்னார், நான் வந்து எம்ஜிஆருடைய தொண்டை. எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்த பொழுது நான் எலக்ட்ரிக் கம்பத்தில் ஏறி அண்ணாதிமுக கூடிய கட்டினேன். எதில்? மின்சார கம்பத்தில் கட்டி விட்டு இறங்கும்போது மின்சாரம் தாக்கி என் உடம்பு பூரா எரிஞ்சு போச்சு. மின்சாரம் தாக்கி அந்த வடு உடம்பு பூரா அப்படியே தீ காயம். நீங்கள் 2000 வோல்ட்டேஜ் உடம்பு குழைச்சதே பெரும் அடித்து என்னை தூக்கி வீசிருச்சு. நான் இன்றைக்கு வரைக்கும் எம்ஜிஆரோட எம்ஜிஆரை பார்த்துருக்கியா? என எம்ஜிஆரை பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் என்ன இந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தார், 10,000 ரூபா கொடுத்தாரு, 10,000 ரூபா கொடுத்தாரு. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் எம்ஜிஆருடைய தொண்டை. அப்போது இந்த மாதிரி தொண்டர்களை வந்து உருவாக்கி இயக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா எம்ஜிஆர் இயக்கம் தான். அதை விட இன்னும் வரலாற்று பதிவு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈழப் போராட்டம், ஈழப் போராளிகள் போகிறவங்க அங்கெல்லாம் துப்பாக்கி சண்டை தான். ஏகே பார்ட்டி 7 தான் துப்பாக்கி சண்டை தான். அங்கே இந்த போராளிகள் பூரா வந்து எம்ஜிஆரை வந்து பார்க்க வர்றாங்க. எம்ஜிஆரை பார்க்க வருகிற பொழுது எம்ஜிஆர் கேட்ட கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்? கலைஞரை பார்க்குறாங்க, கலைஞர் எந்த உதவியும் செய்யலை. எம்ஜிஆர் முதலமைச்சர் பிரபாகரன், நீங்கள் பிரபாகரன் வந்து எம்ஜிஆரை சந்திப்பதை விரும்பவில்லை. ஏன் சந்திக்க விரும்பலைன்னா, நீங்கள் கலைஞரை பொறுத்தவரை கலைஞர் தான் அரசியல் தலைவர், திராவிட இயக்கத்தினுடைய வரலாறை சொல்லுகிறவர், இலக்கியம் பேசுகிறவர், தமிழுடைய வரலாறை 3 மணி நேரம் பேசுவார். எம்ஜிஆருக்கு அது தெரியாது. அப்போது கலைஞர் தான் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு கொடுப்பார், கலைஞர் தான் ஈழத்தமிழனுடைய தன்னிகரலா தலைவர்னு ஆயுதம் வாங்கின எங்களுக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்குன்னு பிரபார் வந்து கேட்குறார். கலைஞர் சில தன்னுடைய புத்தகங்களை கொடுத்து அனுப்பி பணமே கொடுக்கல. இது இலங்கையிலிருந்து கூட்டி கொண்டு வந்து நீங்கள் கருணாநிதியை சந்திக்க வைத்து கருணாநிதி உதவி செய்வார், 50 லட்சம் ரூபா உங்களுக்கு ஆயுதம் கொடுப்பார். எப்போ? 80களில் சொன்னோடனே கலைஞர் எந்த உதவி செய்யலை. அப்போது கிளம்பி போகிறார். அப்போ திமுக ஆட்சியில் அண்ணாதிமுக ஆட்சி, உளவுத்துறைக்கு தகவல் தெரிஞ்சு போச்சு, பிரபாகர் வந்து கலைஞரை சந்திச்சிருக்காரு. உடனே சந்திக்காமல் போனால் உங்களுக்கு காவல்துறை கடுமையான அழுத்தம் கொடுக்கணும்னு வேண்டாம் விருப்பம் எம்ஜிஆர் பார்க்க போகிறார். யார்? பிரபாகரன். சர்வதேச நாடுகளோடு எதிர்த்து சண்டை பிடித்த மேதகு பிரபாகரன் பார்க்க போகும்போது எம்ஜிஆர் சாப்பிட சொல்கிறார். இல்லை சாப்பிட்றதில்ல. ஏன் தம்பி சாப்பிட்றதில்ல? நாங்கள் செக்யூரிட்டி பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனைக்கெல்லாம் சாப்பிட்றதில்ல. இப்போ கலைஞர் வீட்டில் இட்லியும் சாப்பாடு சாப்பிட்டீங்களே, உளவுத்துறை சொல்லிட்டான். நீங்கள் கருணாநிதி வீட்டில் எப்போ போலீஸ் இருக்கும்போது பாதுகாப்புக்கு, அது உளவுத்துறை இருப்பான் சொல்லிட்டான். சொன்னோடனே பிரபாகர் மூஞ்சி சின்னதாக, அப்போ தம்பி உங்களுடைய பாலிசி நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அவரே இளநியை வந்து வெட்டி கொடுக்குறாரு, இளநியை குடிக்கிறாரு. குடித்த பிறகு சரி தப்பிச்சா போதும், இங்கிருந்து திரும்பி எப்படியாவது எம்ஜிஆர் பார்த்தாச்சு, திரும்பி இவங்கே பணம் கொடுக்க போகிறான். எம்ஜிஆர் மலையாளி சினிமாக்காரன், அரசியல் தெரியாது, எப்படி இந்த ஆள் இருக்க போகிறாருன்னு. சரி தம்பி, உங்களெல்லாம் நான் விசாரித்தேன், உங்களுடைய போராட்டம் நியாயமான போராட்டம், உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு. வேண்டா வெறுப்பா, 50 லட்சம் ரூபா வேணுயா? சரி, ஆயுதமாக வேணுமா பணமாக வேணுமா? அப்போ தான் பிரபாகர் சுயநினைவுக்கே வரார். அது வரைக்கும் வேண்டா வெறுப்பாக உட்காந்துருக்கார். அப்போ தான் ஐயா 50 லட்சம் ரூபா பணமாக வேணும், ரைட், இவங்க நீங்கள் போய் இறங்குற அடையாறில் 50 லட்சம் ரூபா இப்போ நான் கொடுத்து அனுப்புகிறேன். இந்த உலகத்திலேயே இல்லை பிரபாகரன், இந்த உலகத்திலேயே இல்லை. அப்போ தான் அவர் அந்த சீட்லேருந்து முன்னாடி வந்து உட்கார்றாரு. அதுவரை சாஞ்சு
இவர் என்ன உதவி செய்ய போகிறார், வேண்டா விருப்பாக இருந்தவர் அப்போ தான் சமநிலைக்கு வர்றார். வந்து சொல்கிறார், செஞ்ச உதவியை நான் வாழ்நாள் மறக்க முடியும், பல உங்களுக்கு எவ்வளோ வேணும் பல வேணுமோ கேள்வி தர்றேன், என்ன உதவி வேணும் என்கிட்ட வந்து கேளு. அப்போ தான் அவர் முடிவு பண்ணுறார், தலைவர் என்று நம்பி வந்தோம், அவன் நடிகனாக இருக்கிறான், நடிகர் என்று நம்பி வந்தோம், இவன் தலைவனாக இருக்கிறான். அதுக்கு பின்னாடி எம்ஜிஆருடைய ரசிகனாக மாறிட்டார் பிரபார், எம்ஜிஆருடைய ரசிகனாக மாறிட்டார், பல கோடிகள் பல நூறு கோடிகள் எம்ஜிஆர் கேட்கிற பொழுதெல்லாம் ஆயுதங்களாக கொடுத்தார், பணமாக கொடுத்தார். அப்போ விடுதலை புலிகளுடைய அந்த ஒரு வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு வந்து எம்ஜிஆருக்கு இருக்கு. நான் இந்த நேரத்தில் இன்னொரு பதிவை நான் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னு கேட்டிங்கன்னா, காத்தாங்குடி வங்கிக் கொள்ளை, வங்கிக் கொள்ளையில் அதுதான் இலங்கையிலேயே மிகப்பெரிய வங்கிக் கொள்ளை. வங்கிக் கொள்ளை எத்தனை கோடின்னு கேட்டிங்கன்னா, அன்றைய மதிப்புப்படி 3 கோடி ரூபாய். நம்ம அரிசி சாக்கு இருக்குல்ல, பெரிய அரிசி சாக்கு, அரிசி சாக்கில் 2 சாக்கு நிறைய நகை, ஒரு பேங்கை உடைச்சி வலிச்சுட்டு வந்துட்டாங்க. அதை அதை வந்து வங்கியை உடைத்து எடுத்திருந்தவர் தம்பா பிள்ளை மகேஸ்வரன், பனாகுடை மகேஸ்வரன், பனாகுடை இராணுவ முகாம் தப்பிச்சு வந்தவர், அதை எடுத்து கொண்டு வந்து யாழ்ப்பாணத்தில் வச்சுருக்கார். யாழ்ப்பாணத்தில் அவர்கிட்ட இருந்து டெலோ அடிச்சுட்டு வர்றாங்க, டெலோ அதை எடுத்துக்கொண்டு வர்றாங்க, எடுத்துக்கொண்டு வந்து இந்தியா கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவுக்கு கொண்டு வந்து திருவள்ளூர் பஸ்ஸில் ஏற்றி, அப்போ வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை, ஏற்றி பாரிஸில் இறக்கி ஒரு ஆட்டோவில் காலையில் ஒரு 4 பேர், ஒரு ஆட்டோவில் 2 அரிசி சாக்கு நிறைய வருது. அப்போ 5-6 மணி காவல்துறை மறித்து கேட்குறேன், என்னப்பா ஒரு ஆட்டோவில் வந்து 4 பேர் வர்றாங்க மூட்டை முடிச்சோட, அப்போ இதை 3 பேர் வந்திருந்தால் காவல்துறை நிறுத்தியிருக்க மாட்டான், 4 பேர் வர்றாங்க, நீங்கள் மூட்டையெல்லாம் தொத்திட்டு. அப்போ சந்தேகப்படி என்னென்னு கேட்கும்போது, ஐயா அப்படியா, இப்படி இலங்கை தமிழர்கள் ரைட் என்ன மூட்டையாக ஒரு குண்டா இருக்கு, குண்டு இருக்கா வச்சு, மூட்டை மூட்டையாக நகை, மூட்டை மூட்டையாக தங்கம். அப்போது இந்த தகவல் அப்படியே டிஜிபியோட எம்ஜிஆர் போகுது, எம்ஜிஆர் போன எம்ஜிஆர் சொன்னாரா, ஒன்றும் இல்லை, அதை எஃப்ஐஆர்லாம் போட வேண்டாம், அது அப்படியே கொண்டு போய் புலிகட்ட கொடுத்துரு, அது அப்படியே கொண்டு போய் அடித்து கொண்டு வந்த வேற இயக்கம் டெலோ கொண்டு வந்து கடைசியாக அது எம்ஜிஆர் சொன்னார், எங்கே சேர்றோமோ அங்கே சேர்த்துரு, இதுதான் சரியாக இருக்கும். அப்போ இதுதான் எம்ஜிஆர். அப்போது ஈழத்தமிழர்கள் போகிறான், என்ன நினைக்கிறான், எம்ஜிஆரை கடவுளான்னு நினைக்கிறான். அப்போது இந்த புரட்சி என்ற பேருக்கு அவர் தகுதியானவர், புரட்சி என்ற பேருக்கு தகுதியானவர். பிரபார நான் ஃப்ரண்ட்லைனில் பழைய ஃப்ரண்ட்லைன் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கை வந்துடுது, அதில் அந்த படத்தை பார்த்தேன், எம்ஜிஆர் அவருடைய பின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி தான் நிற்கிறார். யார் பிரபாகர், உலக மாவீரன், உலக வல்லரசுகளுக்கு கண்ணில் விரல விட்டு ஆட்டிய மாவீரன் எப்படி நிற்கிறாரு, எம்ஜிஆருக்கு முன்னாடி பவ்யமாக நிற்கிற பல படங்களை பார்த்துருக்கேன். அப்போது எம்ஜிஆர் எவ்வளவு தூரம் அவர்களை தத்தெடுத்து கொண்டு இருப்பார். எம்ஜிஆரை பொறுத்தவரை நீங்கள் கிட்டு வந்து கால் இல்லாமல் அவர் இறந்துட்டார், அப்போது மத்தியானம் சாப்பாடு குறைச்ச சொல்கிறார் கிட்டுவே, அப்போ கிட்டு வர்றாரு, வரும்போது எதிரி குண்டை வீசி 2 காலும் போச்சு, அவர் கட்டை கூட நடந்து வர்றாரு, அப்போ மேலே வர சொல்லுப்பா கிட்டங்கிறாரு, சாதாரண கால் இருக்க நடந்து வருவான்ல, அப்போ லிஃப்ட்ல ஏறி மேலே நடந்து வர்றாரு, போய் பார்க்குறாரு 2 கால் இல்லை கட்டை கொண்டு வர, கட்டி பிடிச்சி அழுகிறார், நீ காலோடு இருப்பீங்கன்னு நினச்சேன், இல்லையா எதிரி குண்டை வீசிட்டான், என் கால் 2 போச்சு, அப்போ கட்டை கூட நடக்கிற அடப்பாவி. அப்போது இந்த வரலாறு நான் 2005 இலங்கை போயிருக்கிறேன், இலங்கை சமாதான காலத்தில் இலங்கையில் இருக்கிறேன், இலங்கையில் இருக்கிற போது ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோ ஓட்டுநரை சந்திக்கிற பொழுது அந்த ஆட்டோ ஓட்டுநர் செயற்கை காலை பொருத்தி இருந்தார், நான் அவர்கிட்ட பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் வந்துருக்கீங்களா, ஆமாம் தமிழ்நாட்டில் வந்திருக்கேன், இந்த கால் எம்ஜிஆருடைய கால், எம்ஜிஆருடைய கால், எம்ஜிஆர் எப்படிப்பா அவனை கால் கொடுத்தார், இல்லை இங்கே கன்னி வெடியிலையோ குண்டுலையோ யார் இறந்து கால் அடிபட்டு இறக்கும் தருவாயில் இருந்தால், ஜெய்ப்பூர்லேருந்து எங்களுக்கு கால் பல 100 கால்கள் எம்ஜிஆர் சொந்த செலவுலையே கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, அதனால் இந்த கால் எம்ஜிஆருடைய கால், நீங்கள் எம்ஜிஆர் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றினா, நான் எனக்கு உண்மையாகவே வந்து என்னுடைய கண்கள் அப்படியே கலங்கி போச்சு, காரணம் அவன் எங்கே இருக்கான், எம்ஜிஆர் எங்கே இருக்காரு, ஜெய்ப்பூர் எங்கே இருக்கு, நான் நேரடியாக அனுபவித்த செயல் அது, யாரோ சொல்லியோ சினிமா பார்த்தோ கதை எழுதியோ வசனம் எழுதியோ நேரடியாக. அப்போது நான் அதன்படி புலிகளுடைய விருந்தினராக நான் தங்கியிருந்தேன், தங்கி இருக்கிற பொழுது இந்த செய்தியை நான் கிராஸ் செக் பண்ணேன், ஆமாம் இங்கே பாத விடிகள் கன்னி விடியால் பாதிக்கப்பட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கால் இழந்தவர்களுக்கு ஜெய்ப்பூர் கால் எத்தனை கால் வேணாலும் சரி வந்து வாங்கிக்கன்னு சொல்லி எம்ஜிஆர் தான் அன்றைய கால்களை பூரா எங்களுக்கு வாங்கி கொடுத்தவர் யார், எம்ஜிஆர் தான். எங்கள் நாட்டில் நடமாடக்கூடிய நடக்க முடியாதவன் செயற்கை கால் பொருத்தி கொண்டு நடக்கக்கூடிய அத்தனை பேருமே எம்ஜிஆருடைய காலில் தான் நடக்கிறான் அப்படின்னு சொல்லுகிற பொழுது இந்த செய்தியெல்லாம் வெளியுறத்துக்கே வரல,
இங்கே இங்கே வந்து விஜய், அஜித், ரஜினி, கமல் இப்படி தான், சரத்குமார் எல்லாம், விஷால் இவர்களுடைய வரலாறு தான், குஷ்பு, நயன்தாரா இப்படி, ஹன்சிகா வரலாறு தான் இங்கே ஊருக்கே தவிர இது போன்ற வரலாறுகள் பதிவு செய்யப்படவில்லை. பதிவு செய்வதற்கான களங்களும் இங்கே அமைக்கப்படவில்லை. காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ஆளுநரும் முதலமைச்சரும் அழித்து கொள்ளுகிற அரசியல் ஸ்டெண்டு தான் இங்கே பக்கம் பக்கமாக பத்திரிக்கை எழுதுகிறான தவிர, எம்ஜிஆர் என்கின்ற ஒரு மனிதன் அவருடைய வரலாறு, வாழ்ந்த காலத்தில் அவர் இந்த சமூகத்துக்கு செய்த சேவை, நீங்கள் அடித்தட்டு மக்கள்கிட்ட அதிகாரம் வந்தது காரணமே எம்ஜிஆர் தான், அதிமுக தான். அதிமுக எம்ஜிஆருடைய நினைவு நாள் வருகிற போது அது சாட்சி. சேரி மக்கள் நீங்கள் எம்ஜிஆர் படத்தை போட்டு சூடஞ்சாம்பராணி தேங்காய் பழம் வச்சு குலசாமி கும்பிடுவானல்ல, குலசாமி போய் மந்திர வீரன், முனியப்பன், ஐயனார் இப்படி தமிழருடைய குலசாமி கும்பிடுவதில்லை. எம்ஜிஆர் படத்தை போட்டு அவன் எந்த அதிமுகவில் எந்த பலனையும் பெறலை. எடப்பாடிகிட்ட போய் எந்த எம்எல்ஏ சீட்டும் வாங்கலை, ரோடு கான்ட்ராக்ட் வாங்கி ரோடு போடாமல் காசு அடிக்கலை, மருத்துவ ஆஸ்பத்திரி அமைச்சராக இருந்து மாத்திரை பேரில் போலியா அடிக்கலை, சிறுதாவூரில் மங்களா வாங்கலை, குடநாட்டில் மங்களா வாங்கலை. அவன் பூரா என்ன செய்தியில் என்ன பண்ணுறான், எம்ஜிஆர் படத்தை வச்சு சூடஞ்சாம்பராணி தேங்காய் படத்தை வச்சு நானாயிட்டாலும் பாட்டை காலையில் சாயங்காலம் வரைக்கும் சொந்த காசில் மைக் செட்டை போட்டு அவன் குழந்தை குட்டிக்கு 50 பேருக்கு நோட்டுக்கு புஸ்தகம் பேனா பென்சில் வாங்கிக்கும் ஆட்டோ ஓட்டுறவன் கூலி வேலை செய்கிற சேரியில. அப்போது எம்ஜிஆர் உண்மையாகவே அவன் புரட்சி தலைவன் தான். அப்போது இந்த வரலாறு என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சேரிகளிலுமே நடக்குது. அப்போது அவன் தான் சேரி தலைவன். யார்? எம்ஜிஆர் தான். திருமாவளவன் இன்றைக்கு சேரி தலைவன். ஆனால் திருமாவளவன் கட்சி ஆரம்பிப்பு முன்பு எம்ஜிஆர் தான் சேரி தலைவன். சேரிகளில் தான் தலைவன் உருவாகிறான். எனக்கு தெரிந்து அதிமுகவுடைய அத்தனை தலைவர்களும் எங்கேருந்து உருவானா? சேரிகளில் தான் உருவானா. இதுதான் எம்ஜிஆருடைய முழுமையான வரலாறு. நன்றி சார். நன்றி, வணக்கம்.